மத்திய பிரதேசத்தில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அடுத்து அம்மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சியும் எதிர்க்கட்சியுமான பிஜேபியும் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர்களை தனித்தனியான இடங்களில் தங்க வைத்துள்ளன பிஜேபி உறுப்பினர்கள் ஹரியானா மாநிலம் குருகிராமிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே பெங்களூருவில் உள்ள அதிருப்தி காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருபத்தி இரண்டு பேரை சந்தித்து அவர்களை சமாதானப்படுத்த காங்கிரஸ் தரப்பில் சஜ்ஜன் சிங் வர்மா கோவிந்த் சிங் ஆகியோரை அக்கட்சி அனுப்பியுள்ளது இந்நிலையில் 95 ஐந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் சுயேச்சை உறுப்பினர்கள் பகுஜன் சமாஜ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள் தங்களுடன் இருப்பதாக மாநில அமைச்சர் பிரேவர்த் சிங் கூறியுள்ளார் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது